இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய இபி பில்லில் வாட்ஸ்அப் மூலிமா எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இபி ஆஃபீஸ் சென்ட் பண்ணால் மட்டும் போதுங்க, அவங்க உங்களுடைய இபி பில் ரீடிங் என்னவோ அதை நெட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்து நம்ம எவ்வளோ பேமெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஏ டு இசட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும். க்ரோம் ப்ரௌசர் தான்ட்டு இல்லை, நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி எடுத்துக்கோங்க. கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் பண்ணுறன்றதை பாருங்கள், ஓகேங்களா? TANGEDO போட்டு அதுக்கப்புறம் ரிச்சஸ், ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு சைட்டை ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபார்மேஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகட்டும், ஓகேங்களா? தேர்ட் ஒன் தான் கிளிக் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிலியன்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரியாஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஜூம் அவுட் பண்ணி வெளியே வாங்க, ஓகேங்களா? ஜூம் இன் பண்ணாதீங்க, ஜூம் அவுட் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன் பாருங்கள், அதை பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சென்னை, அதுக்கப்புறம் சென்ட்ரல் சென்னை, வெஸ்ட் சென்னை, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ஊர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் இல்லைனா உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன ஊர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணதும் அது சப்டிவிஷன் மாதிரி லைனாக கீழே வரும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதை ஒன்று கிளிக் பண்ணதும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஊர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டேப்லெட் காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் ஜூம் இன் பண்ணுறேன், இருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக நீங்கள் சைட்டில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துறீங்க, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. ஸோ உங்கள் கையில் உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இல்லைங்கன்னா மீட்டர் பாக்ஸில் ரீடிங் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், நிறையா ரீடிங் வந்து போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் எந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நம்ம அனுப்பணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. 5 நம்பர் கொடுத்துட்டு கீழே டாட் போட்டு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்களா, பெரிய நம்பர், அது 6 கடைசியாக கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா KW இருக்கும். அந்த 6க்கு அந்த KW மேலே வந்து பார்த்திங்கன்னா CQ இருக்கும். இந்த ரீடிங் தான் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், ஓகேங்களா? இல்லை மெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை சென்ட் பண்ணிக்கலாமா, ஃபோட்டோ சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயிலில் ஃபோட்டோ சென்ட் பண்ணதாக இருந்தாலும் சென்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் சென்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊர் இருக்கான்ட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து மெசேஜ் பண்ணலாம், ஓகேங்களா? அதோ அது மாதிரி தான், நம்பரை கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா காப்பின்னு கேட்கும். காப்பியை எடுத்து நீங்கள் நம்பர் சேவ் பண்ணி அவங்களுக்கு நம்பர் அனுப்பிடலாம், ஓகேங்களா? ஃபோட்டோ எடுத்து அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ரிட்டன் வெளியே வந்துடுங்க. டேன்கோ ரிச்சஸ் கொடுத்து வந்தேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக் பேன்ட்டு அனுப்பணும், ஓகேங்களா? குயிக் பேன்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா குயிக்காக நம்ம எப்படி பே பண்ணுறதுன்றத மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் எடுத்தாச்சு, ஓகேங்களா? இது பாருங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சைட்டாக தான் வரும் குயிக் பேன்ட்டு. அதை கிளிக் பண்ணதும் லோடிங்கில் இருக்குது. லோடிங் ஆனதும் இது மாதிரி தாங்க வரும் இன்டர்ஃபேஸ். ஜூம் அவுட் பண்ணுறேன், இருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைட்டு, ஓகேங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் இதில் தான் பே பண்ணுவாங்க. இதில் பே பண்ணாதவங்க கூகுள் பே, ஃபோன்பே, மற்ற அதர் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சா என்டர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கன்சியூமர் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயிக் பேண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய கன்சியூமர் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய பேர் எல்லாமே இதில் இருக்கும். பில் பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் இருந்ததுன்னா அவங்க பேமெண்ட்டு அனுப்புவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோம்னா ரீடிங்கை ஃபோட்டோ எடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் நம்பர் எடுக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பே பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ கஸ்டமர் நம்பர் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதோ இல்லை மெயில் பண்ணுறதோ பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அவங்க அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பேமெண்ட் ஆன்லைனில் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை ஃபோன்பே இன்னும் நிறைய சைட்ஸ் மூலயமாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைட் நான் இப்போ காமிச்சது.
ஓகேங்களா. இந்த சைட் மூலிமாவும் நம்ம நிறைய பேர் இதில் தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ அதில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டாடா பாபாய், சி யூ நெக்ஸ்ட் வீல், மீட் பண்ணலாம்.